ஐயோ, இந்த பஸ் வேற எவனுமே வரதில்லை. பா, ஃபுல்லா குப்பை, நம்ம துடைக்க வேண்டியதா இருக்கு. வந்து உட்காந்து துடைச்சிட்டு போவானுங்கன்னு பார்த்தா எவனும் வர மாட்டேங்கிறான். நம்மளுக்கு வேற நாளைக்கு வேற கிறிஸ்மஸ் வேற, எவன் ஐயோ காசு வேற இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் போனால் காரி கொடுப்பாங்க நம்மளை வேற. ஐயோ ஐயோ, சரி நம்ம ஓட்டுவோம். ஐயோ, ஒரே நிமிஷம், சரி ஜெபம் பண்ண சொல்லியிருக்காங்க, சரி ஜெபம் பண்ணுவோம். வழக்கம் போல் ஏசப்பா, நீங்கள் என் பஸ்ஸில் மட்டும் வந்தீங்கன்னா வேறு எதுவுமே வேண்டாம் எனக்கு. நீங்கள் போதும், ஜீசஸ் மட்டும் போதும் எனக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா போதும், நாளைக்கு கிறிஸ்மஸ் வேறு. நீங்கள் மட்டும் தயவுசெய்து என் பஸ்ஸில் வாங்க, அது போதும் எனக்கு. வேறு யாருமே எனக்கு வேண்டாம். சரி, ஒரு விசுவாசத்தோட எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் வரமாட்டீங்க. சரி, சும்மா நம்ம ஜெபம் பண்ணுறது ஒரு ஜெபம் கடமை. சரி, கூப்பிட்டுறோம். சரி ஏசப்பா, நீங்கள் முடிஞ்சால் வாங்க பார்த்துக்கலாம். சரி ஓகே. ஏசப்பா, ஐயோ என்ன கூப்பிட்டோன்னே வந்துட்டீங்க? ஏ, இது ஏதோ ஏதோ இதோ இங்கே இங்கே கேமரா தான் வச்சுருக்கீங்களா? அதை ப்ராங்க் டிவி தானே? என்ன நின்று பேசிட்டு இருக்கீங்க வாங்க உட்காருங்க. வேண்டாம், எது வேண்டாம் இல்லைங்களா? இல்லை, நான் இருந்தாலும் உங்களுக்கு போகிற வழியில் நிப்பாட்டி நான் உங்களுக்கு கூப்பிட்டு போய், உங்களுக்கு தான், நீங்கள் தான் இனி பஸ்ஸில், எவன் வந்தாலும் சரி நீங்கள் தான். சரி வாங்க போகலாம். சரி அஜியோ, ஜீசஸ் நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த பஸ்ஸில் வந்துட்டு எத்தனையோ பாட்டு போட்டிருக்கேன், நீங்கள் வரப்போ ஒரு சாங் போட்டே ஆகணுமே. போடுங்க, சாங்கை போடுங்க. சாங் போடுறேன், இருங்க இருங்க, உங்களுக்கு போடுறேன் பாருங்க பாட்டு. அப்படிங்களா? நான் கூப்பிட்டது நீங்க வந்தீங்க. சூப்பர், நான்டா பாட்டு எவ்வளவு டியூன் செமையா போட்டிருக்காங்க. ஓகே, யாரா இது? ஸ்டாப்பே இல்லாமல் வந்து நிப்பாட்டிட்டு யாரா இது? சரி வா வா, உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. ஏ டிரைவர், வண்டி நிப்பாட்டு. எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் அவங்க தான் உங்களுக்கு கிழிச்சாங்க ஆக்சுவலி. ஓகே, இருந்தாலும் வந்து நீங்கள் நல்லா பண்ணீங்க மேடம். ஓகே, சரி, நம்ம கை அழுக்காக இருக்குது. சரி மேடம், வாங்க மேடம், இங்கே உட்காருங்க. இந்த பாருங்க, ஸ்பெஷல் சீட் உங்களுக்கு இருக்குது, இங்கே வாங்க உட்காருங்க. மேடம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட்டு தான் வேணும். ஏ யார் இந்த ஓல்ட் மேன், பின்னாடி போக சொல்லு. கேட்டுச்சு இல்லை, பின்னாடி போக சொல்லு. என்ன என்ன மேடம், நீங்களே எப்படி சொல்லிட்டீங்க? எப்படி மேடம், நம்ம வேற எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க, ஃபேவரட்டான மாடல் எல்லாத்துக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்களை. அதெல்லாம் முடியாது, எனக்காக நீங்க பேசாதப்பா, பின்னாடி போக சொல்லு. உங்களுக்கே எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும். நமக்கு நம்ம 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 லேடிஸ் தான் முன்னாடி உட்காருவாங்க, உங்களுக்கே தெரியும். அதனால தயவு செய்து எனக்காக இல்லை, நீங்கள் அந்த பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துடலாம். நீ தயவு செய்து நீங்கள் கடந்து போய் இப்படி இப்படி பின்னாடி போய் உட்காந்துருங்க. இல்லை, இங்கே இங்கே வந்து அவங்க உட்காருவாங்க. ஜீசஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இங்கே வந்துருங்க, இங்கே வந்துருங்க. தயவு செய்து இங்கே ஜன்னல் சீட்லாம் உங்களுக்கு ஜம்முன்னு உட்காருங்க. ஜீசஸ் காத்தோட்டமாக செமையாக இருக்கும். நான் உங்களுக்கு அடுத்த ஸ்டாப்பில் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ உங்களை மட்டும் கீழே இறக்கி விட்டு, நமக்கு தெரிஞ்சவங்க வேறு ரொம்ப ஃபேமஸான மாடல் நல்ல அள்ளி கொடுப்பாங்க நமக்கு. ஏதாவது வந்துச்சுன்னா இது நம்ம ஷேரிங்ஸ் போட்டுடலாம். சரியா? ஓகே ஓகே, சீட் ரொம்ப சரி. சீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதா இல்லையா? சரி ஒரே நிமிஷம் மேடம், நல்லா தொலைச்சிடுறாங்க பாருங்க. பளிச்சுன்னு மின்னுது பாருங்க இப்போ. டே பாருங்க, ஓகே உட்காருங்க மேடம், உட்காருங்க.
ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏய் என்ன பாட்டு போட்டுருக்க? மேடம் கேட்டாங்கல புது பாட்டு போடு ஏதாச்சும். ஏசப்பா பாட்டு மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், மேடமுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது போல இந்த பாட்டு. மேம் வந்து இந்த மாதிரி ராக் அண்ட் பாப் தான் கேட்பாங்க, அதனால வந்துட்டு நம்ம ராக் அண்ட் பாப் போய்க்கலாம். ஜீசஸ் நீங்களும் வந்து வைப் பண்ணுங்க கொஞ்சம். சரிங்க வந்துருச்சு. யாரோ நிறைய போஸ்டர் பேனர்ல பார்த்த முகமா இருக்கு, எப்படின்னு தெரியலையே, என்ன பண்றது வேற ஒண்ணு. ஐயோ பார்த்தா நம்ம ஊரு சிக் 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 மினிஸ்டர் மாதிரி இருக்கு. தம்பி அத பேருந்து கிடைக்குங்களா? ஐயா பேருந்து சாலையில போயிட்டு இருந்துச்சு, அத வர மாதிரி வந்து வாயடிச்சு போயிட்டு. ஐயா இருங்க ஐயா, ஒரு நிமிஷம் இரு. என்ன பேச்சு பேசுற? தம்பி ரொம்ப ஓவரா பேசுறாரு சார். ஆனந்த் பாருங்க, ஆனந்த பாக்குறதா? என்ன சொல்றேன், நீ என்ன தம்பி சொல்லிட்டு இருக்க? அவர் அப்படியே பேக் போ சொல்லிரு. அங்கதோ உட்கார் வரா, அங்கேயேதோ உட்கார், வேற எங்கேயும் உட்கார மாட்டா. கேளு கேட்டு சொல்லுங்க. சரி என்ன சரிது? கண்டிப்பா நான் வந்து முதல் இடத்துல தான் இருக்கணும். நான் எவ்வளவு பெரிய ஒரு அதிகாரி. சரி இருங்க, ஒரு டிரைவர் தம்பி கேட்டு சொல்ல. நம்ம 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 தீசஸ் தான். ஒரு நிமிஷம் வரேன். தோடி வந்து போறீங்க. எஸ் அப்பா, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் தானே. நம்ம நம்ம ஏரியா வந்துட்டு இப்ப ரோட் எல்லாம் ரொம்ப நாஸ்தியா இருக்கு. பஸ்ல முதல் இடம் கொடுத்தாதான் நமக்கு ரோடு, நம்ம சர்ச்சுக்கு ஜம்முன்னு வர முடியுது. உங்களை ஆராதிக்கிறான், வேற எதுக்கும் இல்ல. உருட்டுன்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் வந்துட்டு எனக்கு முன்னாடி போய் உட்காந்து கடந்து இப்படி கடந்து வந்து நீங்க உட்காரும்படியா தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஜீசஸ். ஓகே ஓகே சார், அவரை கூட்டிங்க ஐயா. ஐயா நீங்க உட்காருங்க ஐயா, வண்டி ஓட்டுவியாமா? சீக்கிரம் போங்க நீங்க. என்ன ஐயா? மேடம் இருங்க மேடம், இருங்க மேடம். எல்ல ஒத்தால் பேசுங்க மேடம், நான் மல்டி டாஸ்கிங்லாம் என்னால பண்ண முடியாது. இங்க உட்காருங்க ஐயா. ஐயா உட்கார வேண்டாங்களா, அமர வேண்டாங்களா? நீங்க அமருங்க ஐயா, தயவு தயவு செய்து நீங்க அமருங்க ஐயா. இல்ல என்ன விட எனக்கு பாடி கார்டு வந்தா நீங்க ரொம்ப மரியாதை கொடுக்குறீங்க. சரி 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 புறப்படுங்க. ஒன்னும் தாங்க முடியல, நல்லா பைத்தியங்களா வந்திருக்கு நீங்க. பஸ் தம்பி என்னதே பாட்டு போட்டு பாட்டு. சரி 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 போட்டாச்சு. கிடக்கும் வானத்துல ஒளி கீத்து கீத்து பாட்டு நல்லா இருக்கும். குத்து பாட்டு வைப் பண்ணுங்க. கிடக்கும் பூமிக்குள்ள வண்டி ஓட்டுறதால எல்லா வேலையும் பண்றதம்மா. சாரி மேடம், சாரி மேடம். I'm not.
வேற வருது. ஹலோ சி, எங்க இருக்கேன்? அங்க நிக்கிறியா? சரி சரி, சீக்கிரம் உனக்காக வெயிட் பண்றேன். ஒரே சிங்கி நிப்பாட்டிடுவோம். இருங்க, நம்ம ஃப்ரெண்டு மட்டும் ஒருத்தர் வராரு. வாங்க சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. டே நம்ம டே சீக்கிரம் வாடா. தெளிவாக தான் இருக்கு இன்னைக்கு. ஐயோ இல்லையா? ஐயோ சரி சரி சரி, வா வா சீக்கிரம் வா. சரி வா. டிரைவர் தம்பி, எதுக்கு பஸ்ஸை ஸ்டாப் பண்ணியிருக்க? ஐயா ஒரே நிமிஷம், இங்கே இங்கே வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை. நடக்கட்டும் நடக்கட்டும், சீக்கிரம். விடுங்க விடுங்க, பொறுமையே பெருமை விடுங்க. நம்ம நண்பர் மட்டும் ஒருத்தர், ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம், அவ்வளோதான், வேறது இல்லை. ஐயோ ஐயோ, நம்ம பையன் வேற எப்படி இந்த நிலைமையில வரப்போறான்னு தெரியல. ஐயோ டேய், பஸ் அங்க நிப்பாட்ட சொன்னா அங்க போய் நிப்பாட்டேன். தெரியல ஒரு பாட்டில் 500 கேக்குறாங்க தலைவா. சரக்கு விலை எவ்வளவு ஏத்துனாலும் நீங்க தெரிந்த மாட்டீங்க தலைவா. 100 ரூபாய் கம்மி பண்ணு தலைவா, ரொம்ப வருத்தமா இருக்கு தலைவா. அவன் வேற எப்போ வாந்தி எடுப்பானே தெரியும். உங்க மேல வாந்தி எடுத்தானா ரொம்ப சிக்கலாயிரும். தயவு செய்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அங்க போயிருங்க. இது ஜன்னல் சீட்டு, ஜன்னல் சீட்ல அவர் வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணிக்குவாரு, அவர் கடமைகள்லாம் பண்ணிடுவாரு. நீங்க அப்படி போயிட்டீங்கன்னா போதும், அவர் இப்படி வந்துருவாரு. தம்பிக்கு 100 ரூபாய் கொடுத்து முடிவு இருக்கு. அவரு அதான் அவர் பெர்மனன்ட் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரியாது. சரி ஏசப்பா, ஏசப்பா நோ ப்ராப்ளம், நோ யூ ப்ளீஸ் சிட் தேர் ஜீசஸ். கொஞ்சம் கோச்சுக்காம, நாளைக்கு உங்கள் பர்த்டே வேறு, இன்றைக்கி டென்ஷன் ஆகாதீங்க. தயவு செய்து உட்காருங்க, போயிடலாம். சரி போவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். வண்டி என்ன இன்ஜின் வேறு, இன்றைக்கி வேறு, இவன் வந்த நேரம் வேறு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. மேடம் சார், சாரி சார், ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். மேக்கப் வேற கரையுது. அப்ப எதுக்கு இதுல வந்தீங்க நீங்க பஸ்ல? ஏ பிரேக் டவுன் ஆயிச்சு, அதான் வந்தோம். சரியா ஆசிலோடி காண்ட்ராக்டர், ஏசி போட்டுட சொல்லுங்க பஸ்ல. நீ ஓவரா வாய் பேசிட்டீங்க, வேலைய விட்டு தூக்க வேண்டியதா இருக்கும். எந்த ஆக்சன்ஸ் எடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல உட்கார்ந்திருக்கேன் மேடம், ப்ளீஸ் எனக்காக தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருங்க. வாங்க, உங்களை அந்த ஸ்டாப் தானே இறக்கி விட்டுறேன். இந்த ஸ்டாப்ல வேற யாரும், ஐயோ தங்கச்சி வேற நிக்குது. சரி கூட்டு போயிடும். சரி ஓகே. ஐயோ தங்கச்சி வாங்க. நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நீ இருக்க. இங்க பாரு யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பாரு, எல்லா பணக்காரங்களும். எனக்கு ஒரு போட்டோ மட்டும் மேடம். அவங்க அவங்க துட்டு வச்சிருக்காங்க நிறையா. சரியா, நம்ம வேறு ட்ரெஸ் எடுக்கிறவங்க காசு இல்லைன்னு இருந்தோம்ல. சரி நிறைய துட்டு வச்சிருக்காங்க, அதனால வந்துட்டு அந்த சைடு எங்கேயாவது உட்காந்துட்டீங்கன்னா உட்கார்ற உட்கார்றக்கு வேற இடம் வேற இல்லை. வழக்கம் போல் யாரை இப்படி சொல்லலாம்? அவன் என் நண்பன் சொன்னால் நகருவானா? அவனை நகர்த்துறக்கே 4 நாள் ஆகும். ஐயோ இவர் எல்லாம் நகருவாரா? வேற இல்ல. சரி ஓகே, லைட்டா போடுங்க.
மாப்பிள்ள காஸ்ட்லியான சரக்கு போல வாடி வண்டி ஓடே ஓடுறா, அடே பாட்டை ஓடுறா ஓடுறா ஓட்டுறா வண்டியை. இங்கடா அது சாவி எங்கன்னு தெரியலையே, ஸ்டார்ட் வர மாட்டேங்குது மாப்பிள்ள. ஐயோ சரி, இங்கடா கீர் பாக்ஸு காணோம், கீருங்க. சார் டிரைவர் தம்பி செயல்களெல்லாம் கொஞ்சம் சரியில்லை சார். ஐயோ சார், நம்ம கொடுத்தது தானே குடிக்கிறாங்க, விடுங்க. ஓட்டு போய்தா சொர்க்கத்துல இருக்காங்க. ஓப்பா கங்கம் ஸ்டார், கங்கம் ஸ்டார் ஹலோயா கரங்கி தட்டுவோமா? பிடிச்சதா உங்களுக்கு? என்னன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? நம்ம என்ன செய்கிறோம் டெய்லியும் இதை தான் நம்ம லைஃப் பண்ணிகிட்ருக்கோம். காலையில் வர்றோம், வந்தோடனே நல்லா ஜெபம் பண்ணுறோம், இயேசப்பாவை என்ன பண்ணுறோம் கூட வச்சுக்கிறோம். அப்புறம் போக 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 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுறோம், அவரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லைஃப்லேருந்து வெளியே தள்ளி நைட்டு வீட்டுக்கு போகிறக்குள்ள மொத்தமாக அவரை வெளியே தள்ளிடுறோம். அப்படின் அப்படி தானே? அதனால் என்ன நடக்குது பார்த்தீங்களா, பாவங்கள் பெருகுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம, நான் சொன்ன வசனத்தின்படி அவர் ருசித்து பார்க்கணும். நம்ம ருசித்து பார்க்கும்போது தான் அவர் உண்மையான அன்பு தெரியும். அந்த உண்மையான அன்பு இருக்கும்போது இந்த களியாட்டங்கள், குடி பழக்கங்கள், இந்த உலக காரியங்கள் இதிலேருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். நமக்கு அல்லேலூயா. நம்ம எப்பொழுதுமே ஆண்டவர் நேசிக்கணும், அவர் நம்ம ஏற்றுக்கிட்டு என்ன செய்யணும், என்ன செய்யணும், நம்ம ஜபிச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம உலக காரியங்கள்லேருந்து வெளியே வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம சாட்சியாக இருக்க முடியும். அல்லேலூயா. சும்மா வெறுமனையாக நம்ம இயேசுவேன்னு கூப்பிடவே கூடாது. உள்ளத்தின் ஆழத்துலேருந்து இயேசுவேன்னு கூப்பிடும்போது தான் அவர் உண்மையாக வருவார். உண்மையாக வந்ததுக்கப்புறம் நம்ம இருக்கிறது அவர் இருக்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நமக்கு நிறைய பேர்த்துக்கு நம்ம கூட இருக்கிறார் இயேசுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்கிட்டு, ஆக்சுவலாக இந்த ஸ்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹிந்தி ஸ்கிட்லேருந்து நாங்கள் பார்த்து எடுத்தோம். ரொம்ப பிடிச்சது. இங்கே இடம் வசதி இல்லை, எங்களுக்கு டைம் இல்லாதனால கொஞ்சம் ஸ்பீடாக நாங்கள் செஞ்சிட்டோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு கையில் தட்டு. நன்னும் இன்னும் அப்பாடா, நான் நல்லவெல்லாம் இந்த பஸ்ல டிக்கெட் எடுக்கல. யாரெல்லாம் எடுத்திருந்தீங்க டிக்கெட்டு? போச்சா பணம் எல்லாம்? போச்சு. ஏசப்பாவே இறக்கி விட்டு போயிட்டாங்க அப்படிதானே? ஓகே ஓகே ஓகே.